அனைவருக்கும் இனிய வைகரை வணக்கம். மீண்டுமாய் இந்த அழகிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நம்ம 11ஆம் வகுப்புல திறம்பட பழைய புதிய புத்தகங்கள் எல்லாம் தேர்வு எழுதி முடிச்சாச்சு. புதிய புத்தகத்துல இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் பாடவாரியா பார்த்திருப்போம். அது போலவே பழைய புத்தகத்துல இருந்த செயல் பகுதிகள் மட்டும் நம்ம வகுப்புல பார்த்திருப்போம், சரிங்களா? நம்ம அடுத்த கட்ட நிகழ்வாக 12ஆம் வகுப்புக்குள்ள போறோம். இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்வுகள் தான் புத்தகம் வாரியா இருக்கும். அடுத்ததாக முழு பகுதி தேர்வு தான் நம்ம நோக்கி நகர இருக்கும், சரிங்களா? அப்ப நம்ம அதிகமான ஒரு முழுமையாக ஒரு பகுதியை முடிக்க போற காலகட்டத்துல இருக்கோம். இந்த நிகழ்வப்பையே வந்து நம்ம திருப்புதலும் பண்ணணும், சரிங்களா? நம்ம முன்னாடி படிச்ச தகவல்களையும் திருப்பி பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா 12ஆம் வகுப்பு வந்துட்டோம்னா 6 முதல் 12 வரைக்கும் ஒரு நீண்டதொரு காலப்பகுதியா இருந்திருக்கும். அந்த புத்தகத்தையும் நம்ம திறம்பட படிக்கணும், சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 12ஆம் வகுப்புல புதிய புத்தகத்துல முதல் இயல் தான் பார்க்க போறோம், சரிங்களா? வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறு கேள்வியோட தொடங்கலாம், சரிங்களா? தன் மொழியையும் இனத்தையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவங்க யாரு? ரசூல் கம்சதே. ரசூல் கம்சதே, சரிங்களா? அப்ப இவங்க எந்த நாட்டு அறிஞர்? லெபனன். ரஷ்யா. ரஷ்யா, சரிங்களா? ரஷ்ய நாட்டு அறிஞர் தான் வந்து நம்ம இந்த ரசூல் கம்சதே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தமிழகத்தின் ரசூல் கம்சதேன்னு யார சொல்றோம்? இந்த தகவலோட இன்றைய வகுப்பை நம்ம தொடங்கலாம். முதல்ல முக்கியமான தகவல்கள் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பகுதியில இருக்க உரைநடை பகுதி ரொம்பவும் ஒரு மாதிரி வார்த்தைகளா வரிகளாகவே இருக்கும், சரிங்களா? எல்லாமே வார்த்தை வரிகளாகத்தான் இருக்கும். ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிச்சு அதுல பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால இந்த பாடப்பகுதியில இருக்க முக்கியமான வரிகள், நம்மளுக்கு சங்க இலக்கிய பாடல் வரிகள்லாம் இருக்கு இல்லையா, அதன் வாயிலாக தான் நம்ம இன்னைக்கு பாக்கிறோம், சரிங்களா? ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம பாடத்திட்டத்துல இருக்க சிப்பி பாலசுப்ரமணியம் அவங்களும் கொடுத்திருக்காங்க. அவங்கள பத்தின கூடுதல் தகவல் இனிமேல் எப்படி நம்ம இவரை பத்தி வேற எங்கேயுமே படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லவுக்கு நம்ம நிறைய குறிப்புகளும் பார்க்க இருக்கோம், சரிங்களா? முதல் தகவலாக 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பாறை எங்க கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னா மாங்குளம், மதுரை. மாங்குளத்துல மதுரை. இந்த இயல் தொடங்குவதற்கு முதல் பக்கத்துல இருக்கும் உயிரினும் ஓம்பப்படும் அந்த தலைப்பு கீழே ஒரு பெரிய பாறை படம் போட்டிருப்பாங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முந்தைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அதற்கான பாறை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம், மதுரை. தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பாறை மாங்குளம், மதுரை, சரிங்களா? ஒரு முத்தாய்ப்பா ஒரு அழகிய தகவலோட, தொல்லியல் தொடர்பான தகவலோட நம்ம வகுப்ப தொடங்கலாம். முதல்ல இளந்தமிழே, இளந்தமிழே அப்படின்னு நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் எழுதுனா ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த இளந்தமிழே அப்படின்றதுதான் அந்த நூலின் பெயரா அப்படின்னு கேட்டா இல்ல, நிலவுப்பூ அப்படின்ற கவிதை தொகுப்புல ஒரு கவிதையாக இருக்கிறது தான் இந்த இளந்தமிழே அப்படின்றது. இளந்தமிழே என்பது நிலவுப்பூ என்பதில் இடம்பெற்றுள்ளது. நம்ம பழைய புத்தகம் பார்த்தோம் இல்லையா 11ஆம் வகுப்பு, அதுல சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்ம கூடுதல் தகவல்கள் இவரை பத்தின எல்லா தகவல்களையும் நம்ம பார்க்கலாம், நீங்க தாராளமா குறிப்பிடுத்துக்கலாம், சரிங்களா? இவங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 29, 1936. ஜூலை 29, 1936, சரிங்களா? எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஆத்து பொள்ளாச்சி, கோவை மாவட்டம் ஆத்து பொள்ளாச்சி. இவங்களோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா பொன்னுச்சாமி கண்டியம்மாள், பொன்னுச்சாமி கண்டியம்மாள். அப்போ இவங்களை நம்ம சிற்பின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இவங்களோட பெற்றோர் என்ன பெயர் இட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நடராச பாலசுப்ரமணிய சேது ராமசாமி, நடராச பாலசுப்ரமணிய சேது ராமசாமி. அதுல இடையூடா இருக்கிற அந்த பாலசுப்ரமணியம் அப்படின்றதான் எல்லாருக்கும் தெரிந்த பெயராக இருக்கும், சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்ப நம்மளுக்கு தெரியும் கவிதைகள் அப்படின்னா மரபு கவிதை இருக்கு, புதுக்கவிதைகள் இருக்கு, மறுமலர்ச்சி கவிதைகள்லாம் இருக்கு. இதுல இவர் வானம்பாடி இதழ் இருக்கு இல்லையா, அந்த வானம்பாடி கவிஞர்ல வருவாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வானம்பாடி இதழோட பொறுப்பாசிரியரும் இவர் தான், வானம்பாடி இதழின் பொறுப்பாசிரியர்.
அப்போ இதனோட பொறுப்பாசிரியரா இருக்கணும் அப்படின்னா வானம்பாடி கவிஞர்களோட வரிசையில இவரும் ஒருத்தரா இருப்பார். சரிங்களா, அது போல இவரை படிம கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. படிம கவிஞர், நம்ம படிமம் அப்படின்றதுக்கான ஒரு பொருள் என்ன பார்த்திருக்கோம் இலக்கணம் தொடர்பாக? படிமம் என்றால் உருவகம். சரிங்களா, யார பத்தி? நன்றி. உருவகம் யார பத்தி பார்க்கும்போது இந்த படிமம் உருவகம் அப்படின்ற சொல்லாடல்கள் நாம் பார்த்தோம் 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல பார்த்திருக்கோம். சொல்லுங்க. காமராசன். சரிங்களா, நன்றி. நான் காமராசன் அவங்க. சரிங்களா, அவர்தான் உருவக கவிஞர் என்றும் புகழப்படுகிறார். அப்ப ஒரு தகவல் நம்ம குறிப்பிடுத்திக்கலாம். உருவக கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் காமராசன். அப்ப ஓமை கவிஞர்னா யார சொல்லுவோம்? சுரதா சொல்லுவோம். சரிங்களா, ஏன் இந்த தகவலை இங்க சொன்னேன் அப்படின்னா இங்க படிம கவிஞர் அப்படின்னு இவரை சொல்றாங்க. அப்ப அந்த உருவகம் அமைத்து பாடுவதில் வெறும் ஒருத்தர் தான். அப்போ உருவக கவிஞர் யாருன்னு கேட்டா நான் காமராசர் அவங்களை சொல்லணும். சரிங்களா, நம்ம கூட பாத்திருப்போம் சூரியகாந்தி கா கா அப்படின்றது பாத்திருப்போம். சரிங்களா, அடுத்ததாக இவர் வந்து இதழ் கவிஞராகவும் இருந்திருக்கார். நிறைய இதழ்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப வானம்பாடி இதழோட பொறுப்பாசிரியரா இருந்திருக்கிறாரு. இப்ப படிம கவிஞர்னு சொல்றோம், வானம்பாடி கவிஞர்னு சொல்றோம், இதழ் கவிஞர்னு சொல்றோம். சரிங்களா, அப்ப இவர் எந்த துறையில எல்லாம் சிறப்பு பெற்று விளங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா பேராசிரியராகவும் இருந்திருக்காரு, கவிஞராகவும் இருந்திருக்காரு, மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு. சரிங்களா, இதெல்லாம் இவர் அந்த துறைகள்லாம் சிறப்பு பெற்று விளங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவரா பணியாற்றிருக்கார். அப்ப பாரதியார் பல்கலைக்கழகம் எங்குள்ளது? எம் மாவட்டம்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். சரிங்களா, ஏன்னா இவர் பிறந்த ஊரும் கோயம்புத்தூர் தான் பாருங்க. அந்த ஆத்து பொள்ளாச்சி அப்படின்றது கோவையில தான் இருக்கு. அப்ப பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காங்க. கோயம்புத்தூர் தான். பாரதியார் பல்கலைக்கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 82. மிகச்சிறப்பு. 1982 கோயம்புத்தூர். சரிங்களா, அப்ப இவர் எந்த வருஷத்துல தமிழ்துறை தலைவரா பணியாற்றிருக்காருன்னு பார்த்தோம்னா 1989 இருந்து 1997 வரைக்கும் பணியாற்றிருக்கார். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள். 1989 1997 வரைக்கும் பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காங்க. அப்ப இவர் தான் நல்ல கவிதையெல்லாம் எழுதுவார் இல்லையா. அப்ப எந்தெந்த மொழிகள் எல்லாம் இவரோட கவிதை வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம், ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி. ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி, மலையாளம், மராத்தி. சரிங்களா, இந்த மொழிகள்ல எல்லாம் இவரோட கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா, இவருக்குள்ள சிறப்பு மிக்க வார்த்தைகள் என்னன்னு பார்த்தோம்னா கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேருளவர். கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேருளவர். இந்த புதிய பழைய புத்தகத்துல இருக்க ரெண்டே சேர்த்துதான் குறிப்புகள் தரேன். சரிங்களா, அது போல சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடல் ஆக்கும் சிற்பி. சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடல் அமைக்கும் சிற்பி. அப்ப கேட்கலாம் நம்மளுக்கு, யார் வந்து சொல்ல தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடல் அமைக்கிறாங்கன்னு? இந்த செதுக்கின்ற வார்த்தையை கேட்டா நம்மளுக்கு தேனரசன் அவங்க கூட நினைவிற்கு வருவாங்க. ஏன்னா அந்த சிலை, விவசாயிகளோட ஈர மண் வந்து நம்ம வீசும் கவிதைகள்ல இருக்கணும் அப்படின்னா படிச்சிருப்போம். சரிங்களா, அது போலவே சாகித்ய அகாடமியில செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா, ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லலாம் அல்லது செயற்குழு உறுப்பினர். இதுலனா சாகித்ய அகாடமியில. சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான தகவல். இன்னும் கூடுதலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிற்பி அறக்கட்டளைய 1996 தொடங்கியிருக்காங்க. சிற்பி அறக்கட்டளை 1996. சரிங்களா, இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். குன்றக்குடி அடிகளார். இந்த குன்றக்குடி அடிகளார் யாருக்கு பட்டம் வழங்கியிருக்காங்கன்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். கவியரசு, முடியரசு. மிகச்சிறப்பு. துரைராசு
முடியரசன், அவங்களுக்கு கவியரசுன்ற பட்டம் பரம்பு மலையில குன்றக்குடியடிகளா கொடுத்திருப்பாங்க. அது போலவே சிற்பி பாலசுப்ரமணியத்துக்கு கவிஞர் கோ, கவிஞர் கோ, கவிக்கோ அல்ல. கவிக்கோனா யார சொல்லுவோம்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் சொல்லுவோம். இவங்களுக்கு கவிஞர் கோ அப்படின்ற பட்டத்தை குன்றக்குடியடிகளா கொடுத்திருக்காங்க. இதே பட்டத்தை வந்து மீனாட்சி அவங்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, நம்ம கொடி விளக்கு எழுதிய பிள்ளை கூடம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு பார்த்தோம் அல்லவா, அதுல இயற்றின மீனாட்சி அவர்களுக்கும் இந்த கவிஞர் கோவிருது இருக்கும் பட்டம். அந்த மீனாட்சி அவர்களும் சாகித்ய அகாடமியில அந்த குழு உறுப்பினரை தான் பணியாற்றிட்டு இருப்பாங்க இன்றைக்கு வரைக்கும். சரிங்களா, இதெல்லாம் மிக முக்கியமான தகவல். இப்ப இவர் என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கி வச்சிருக்காரு. இன்னும் ஒரு ஆகச்சிறந்த முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இருமுறை சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு நபர் அப்படின்னு கேட்டா சிற்பி பாலசுப்ரமணியம். இரண்டு முறை சாகித்ய அகாடமியோட விருது வாங்கியிருக்காங்க. அப்ப இரண்டு முறை அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுல ஒரு தடவை வாங்கினது தெரியும். எந்த வருடம் வாங்கினாங்க, எந்த நாவலுக்காக அல்லது எந்த கவிதை தொகுப்புக்காக? ஒரு கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி, 2002. சரிங்களா, மிக முக்கியமானது. 2002 ஒரு கிராமத்து நதி அப்படின்றதுக்கு வாங்கியிருப்பாங்க. 2005 யாரு வாங்கியிருப்பாங்க? திருநாவுக்கரசரோட தமக்கை பெயர் சொல்லணும்னா யாரு சொல்லுவோம்? திலகவதியா? திலகவதி. சரிங்களா, திலகவதி அப்படின்றவங்கதான் கல்மரம் அப்படின்ற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. 2005 திலகவதி, கல்மரம், 2005. இத பக்கத்துல எழுதிக்கலாம். இப்ப ரெண்டு முறை வாங்கியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு தடவைதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இன்னொரு முறை எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு நூலுக்காக வாங்கியிருக்காரு. அப்படி எந்த நூலை மொழிபெயர்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, லலிதாம்பிகா அப்படின்றவங்க மலையாளத்துல எழுதின நாவல லலிதாம்பிகா அந்தர்ஜனட். லலிதாம்பிகா அந்தர்ஜனட் அப்படின்றவங்க மலையாளத்துல எழுதின நாவல தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்காக 2000 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அப்ப மொழிபெயர்த்து தமிழ்ல அந்த நூலுக்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி சாட்சி, அக்னி சாட்சி. அப்ப நீங்க புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. சாகித்ய அகாடமி வரிசைக்கிரமும் நான் படிச்சிருப்போம். இந்த மொழிபெயர்ப்புக்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி 2000 இவர் பேர் இருக்காது. சரிங்களா, இது முக்கியமானது. இருமுறை சாகித்ய அகாடமி, ஒரு முறை அவரது நூலுக்காகவும் இன்னொரு முறை அவரது மொழிபெயர்ப்புக்காகவும். அக்னி சாட்சி, இதே அக்னி சிறகுகள்னா யார சொல்லுவோம்? நூல் எழுதியவங்க ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா, இது அக்னி சாட்சி, 2000. இந்த கிராமத்து நதி எழுதினாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது விருது வாங்கினதான் 2002. அவர் எழுதி முடிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1998. 2 முன்னாடி எழுதி வெளியிட்டு இருப்பார். 2 பிறகுதான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். சரிங்களா, இப்ப இவர் வாங்கின விருதுகள்லாம் நம்ம பார்க்கலாம். கூடுதல் தகவலாக 2022 பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். இப்ப இந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுல பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களில் ஒருவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பி பாலசுப்ரமணியம். 2022 பத்மஸ்ரீன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, அது போலவே தமிழக அரசோட விருது வாங்கியிருப்பார். தமிழக அரசு விருது, ஏன்னா நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம் தமிழக அரசு விருது வாங்கியிருக்காங்க, அந்த குறிப்புகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுல மௌன மயக்கம் அப்படின்ற நூலுக்காக, ஒரு கவிதைக்காக தமிழக அரசு விருது வாங்கியிருக்கார். மௌன மயக்கம், மௌன மயக்கம். சரிங்களா, இதுக்காக தமிழக அரசோட விருது வாங்கியிருக்காங்க. அது போலவே இன்னொரு நூலும் தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கும், பூஜ்யங்களின் சங்கிலி. பூஜ்யங்களின் சங்கிலி இந்த கவிதைக்காகவும், இது கவிதை தான், இந்த கவிதைக்காக 1999 தமிழக அரசோட விருது வாங்கியிருப்பாரு. அப்ப ரெண்டு நூல் வந்து தமிழக அரசோட விருது, ரெண்டுமே போயம், அதாவது கவிதை தான். பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1991. 1991 பாவேந்தர் பாரதிதாசன் விருது.
அடுத்ததாக கபிலர் விருது வாங்கியிருக்காரு, பாஸ்கர சேதுபதி விருது வாங்கியிருக்காரு, தமிழ் நெறி செம்மல், தமிழ் நெறி செம்மல் விருது வாங்கியிருக்காங்க. அது போலவே சொல்கட்டு கவிஞர், சொல்கட்டு கவிஞர் விருது வாங்கியிருக்காங்க, ராணா விருது வாங்கியிருக்காங்க, ராணா விருது. அது போலவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூல் பரிசு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூல் பரிசு, சரிங்களா. அது மட்டுமல்லாமல் மூத்த எழுத்தாளர்களுக்கு தரப்படுற விருது என்னன்னு பார்த்தோம்னா லல்லி தேவசிகாமணி, அந்த விருதும் இவர் வாங்கியிருக்காரு. மூத்த எழுத்தாளர்களுக்கான லல்லி தேவசிகாமணி, மன்னிக்கவும் லில்லி, லல்லி அல்ல, லில்லி தேவசிகாமணி விருது, சரிங்களா. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்த சாகித்ய அகாடமி விருது தான் வாங்கியிருப்பாங்க. இருமுறை அப்படின்ற நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் இவர் வாங்கிய விருது, ஒரு முறை சொல்றேன், நீங்க சரி பார்த்துக்கலாம். தமிழக அரசு விருது இருமுறை பெற்றுள்ளார். மௌன மயக்கம் எனும் கவிதைக்காகவும், பூஜ்யங்களின் சங்கிலி எனும் கவிதைக்காகவும். அந்த பூஜ்யங்களின் சங்கிலி வாங்கின ஆண்டு பார்த்தோம்னா 1999. பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1991. கபிலர் விருது, பாஸ்கர சேதுபதி விருது, தமிழ்நெறி செம்மல் விருது, சொல்கட்டு கவிஞர் விருது, ராணா விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூல் பரிசு, மூத்த எழுத்தாளர்களுக்கான லில்லி தேசிக தேவசிகாமணி விருது, தேவசிகாமணி, சரிங்களா. இதெல்லாம் இவர் வாங்கிய விருதுகள். இப்ப இவர் எழுதிய நூல்களுக்குள்ள போலாம். மொழிபெயர்ப்புனா உங்களுக்கு தெரியும், அக்னி சாட்சி அப்படின்றத மொழிபெயர்த்திருப்பாங்க மலையாளத்துல இருந்து, சரிங்களா, லலிதாம்பிகா அவங்களோட நூல. இப்ப கவிதை நூல்கள் நீங்க வரிசை கிரமமா எழுதிக்கலாம். சிற்பியின் கவிதை வானம், சிற்பியின் அந்த கிராமத்து நதியை முதலாவதா எழுதிக்கங்க, ஏன்னா அது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. ஒரு கிராமத்து நதி, சிற்பியின் கவிதை வானம், இப்ப நம்ம படிக்க போற நிலவுப்பூ, நிலவுப்பூ, அந்த நிலவுப்பூ பக்கத்துல அடைப்பு குறிக்குள்ள இளம் தமிழே அப்படின்னு போட்டு 12வகுப்புன்னு போட்டுக்கங்க. அப்பதான் நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த பாடல படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அடுத்ததாக சிரித்த முத்துகள், சிரித்த முத்துகள், ஒளிப்பறவை, இந்த ஒளிப்பறவை தான் 11வகுப்பு பழைய புத்தகத்துல படிச்சிருப்போம். தலை அப்படின்ற தலைப்பின் கீழே தலை, இப்ப நீங்க பக்கத்துல அடைப்பு குறிக்குள்ள தலை அப்படின்னு போட்டு 11வகுப்பு பழைய புத்தகம் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்ததாக புன்னை பூக்கும் பூனைகள், புன்னை பூக்கும் பூனைகள், நீலக்குருவி, நீலக்குருவி, ஆதிரை, இதெல்லாம் பழைய புத்தகத்துல பார்த்த தகவல் தான். ஆதிரை, தமிழக அரசு விருது பெற்ற மௌன மயக்கமும், பூஜ்யங்களின் சங்கிலியும், மொழிபெயர்ப்பு நூலான அக்னி சாட்சி, இறகு, இறகு, இந்த இறகு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் நினைவிற்கு வருவாங்களே, யார் அவர்? இறகு பிரம்மில், மிகச்சிறப்பு, தர்ம சிவராம் அப்படின்ற பேர் எழுதிப்பாங்க இல்லையா, பிரம்மில் அவர்கள், அந்த கருத்து நம்மளுக்கு நினைவிற்கு வரும். எப்படி அந்த இறகுகள் பிரிஞ்சு சிறகுகள்ல இருந்து அந்த ஒரு கவிதைய மிக சிறப்பாக இரண்டு வரிகளிலேயே அடக்கியிருப்பார், சரிங்களா. இறகு, சூரிய நிழல், சூரிய நிழல், பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு, பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு, சர்ப்பயாகம், சர்ப்பயாகம், தேவயானி, தேவயானி, மூடுபனி, மூடுபனி, மகாத்மா, மகாத்மா, பாரதி கைது எண் 253, இது ஒரு நூலின் பெயர், பாரதி கைது எண் 253, இதுதான் இவரோட கவிதை, வேற எதுவும் இல்ல, சரிங்களா. ஒருமுறை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஒரு கிராமத்து நதி,
ஒரு கிராமத்து நதி, அக்னி சாட்சி, மௌன மயக்கம், பூஜ்யங்களின் சங்கிலி, நிலவு பூ. இது எல்லாமே நம்ம முன்னாடியே இந்த வார்த்தைகள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால முதல்ல சொல்லியிருக்கேன் சரிங்களா. சிரித்த முத்துகள், ஒளிப்பறவை, புன்னை பூக்கும் பூனைகள், நீலக்குருவி, இறகு சிறகு அல்ல இறகு, ஆதிரை, சூரிய நிழல், பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு, சர்ப்பயாகம், தேவயானி, மூடுபனி, மகாத்மா, பாரதி கைதியின் 253. அடுத்து உரைநடை நூல்கள் பார்க்க போறோம். மகாகவி, மகாகவி, மலையாள கவிதை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், அலையும் சுவடும், அலை கடலலை, அலையும் சுவடும், புதிர் எதிர்காலம், புதிர் எதிர்காலம், காற்று வரைந்த ஓவியம், காற்று வரைந்த ஓவியம். இதே காட்சியில் கலந்த பேரோசினா யார சொல்லுவோம்? பசுவையா, பசுவையா சுந்தர ராமசாமி அவங்களை சொல்ல வச்சிருங்களா. இவங்க காட்சியில் வரைந்த ஓவியம். மின்னல் கீற்று, மின்னல் கீற்று, நேற்று பெய்த மழை, நேற்று பெய்த மழை. இதே பெய்து பழகிய மேகம் அப்படின்னா யார சொல்லுவோம்? ஏற்கனவே இவரு பேர் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. தேனரசன், தேனரசன் சரிங்களா. பெய்து பழகிய மேகம் அப்படின்னா தேனரசன், நேற்று பெய்த மழை அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இல்லறம் நல்லறம், இல்லறம் நல்லறம், இல்லறம் நல்லறம், கவிதை நேரங்கள், கவிதை நேரங்கள், மனம் புகும் சொற்கள், மனம் புகும் சொற்கள். இதே மனம் போல் வாழ்வு அப்படின்னா யாருடையது? வாவுசி அவர்களோட சரிங்களா. அந்த ஆளன் அவங்க எழுதியிருப்பாங்க, அதை எழுதிப்பாரு. மனம் போல் வாழ்வுனா வாவுசி அவர்கள். இது ஒரு முறை சொல்லிடலாமா? மகாகவி, எதேனும் விட்டு போயிருந்தா நீங்க எழுதிக்கலாம். மகாகவி, இலக்கிய சிந்தனை, இதை எழுதிக்கங்க. இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, புதிர் எதிர்காலம், மின்னல் கீற்று, நேற்று பெய்த மழை, அலையும் சுவடும். நம்ம புத்தகத்துல இந்த மலையாள கவிதையும் அலையும் சுவடும் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இல்லறம் நல்லறம், காற்று வரைந்த ஓவியம், மனம் புகும் சொற்கள், மனம் புகும் சொற்கள். இதெல்லாம் இவரோட நூல்கள் சரிங்களா. இவ்வளவுதான் சிற்பி பாலசுப்ரமணியம் பத்தி. நம்ம வேற எங்கேயும் தேட வேணாம். நடப்பு நிகழ்வுகள் வரைக்கும், இப்ப அவர் பெற்ற அந்த பத்மஸ்ரீ விருது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. இப்ப பாடத்துக்குள்ள போலாம். இப்ப நான் சொன்ன தகவல் எல்லாமே இந்த பெட்டி செய்திக்குள்ள இருக்கும். இப்ப தாராளமா நீங்க கேட்கும் கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். இளந்தமிழே என்னும் கவிதை எத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? நிலவுப்பு, நிலவுப்பு அப்படின்ற கவிதை தொகுப்புலதான் இளந்தமிழே அப்படின்ற கவிதை இடம்பெற்றிருக்கு சரிங்களா. அடுத்ததாக, இவர் எப்பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார்? பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம். இவர் சாகித்ய அகாடமி பெற்ற ஆண்டு மற்றும் நூலின் பெயர் அல்லது கவிதையின் பெயர்? ஒரு கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி 2002. எம் மொழிபெயர்ப்பு நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? லலிதாம்பிகா, லலிதாம்பிகா. நூல் லலிதாம்பிகா அப்படின்றது மலையாளத்துல அந்த எழுதினவங்களோட பெயர் சரிங்களா. அந்த நூல் பெயர் சொல்லுங்க பார்ப்போம். அக்னி சாட்சி. எம் மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருப்பார்? மலையாளத்திலிருந்து தமிழுக்கு, மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க சரிங்களா. அடுத்ததாக இவங்களோட நூல் பார்த்தோம் அப்படின்னா, ஒளிப்பறவை, சர்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, அவ்வளவுதான் இங்க கொடுத்திருக்கிறது. நம்ம நிறையவே பார்த்துட்டோம் சரிங்களா. இவரோட கவிதைகள்லாம் எந்தெந்த மொழிகள்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருப்பாங்க? மலையாளம், ஹிந்தி, கன்னடம், மராத்தி, ஆங்கிலம்,
ஆங்கிலம், சரிங்களா? ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, நம்மளுக்கு தெரிஞ்ச மொழிகள்லாம் சொல்லிட்டு சொன்னோம்னா நம்மளுக்கு மறக்காம இருக்கும், சரிங்களா? நன்றி. அடுத்ததாக, இவர் எழுதிய உரைநடை நூல்கள் என்ன புத்தகத்துல கொடுத்திருக்காங்கன்னா, மலையாள கவிதையும் அலையும் சுவடும். இது மட்டும் வந்து உரைநடை நூல்கள் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இறுதியாக, சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அப்படி எல்லாமே முக்கியமான தகவல்கள், திறம்பட நம்ம குறிப்பிடுத்திக்கலாம், சரிங்களா? இப்ப இந்த பாட்டுக்குள்ள வரலாம். இளம் தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த பாடல் எதை பொறுத்து அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தாய மெய்மைப்படுத்தியும் உழைக்கும் உழைப்பாளிகளோட வியர்வை வெள்ளத்தை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இது வாசிக்கும் போது நம்மளுக்கு எப்படி சொன்னா, வெறும் தமிழை மட்டுமே பார்க்கும் மாதிரி இருக்கும். ஆனா அந்த உழைப்பாளிகளோட அந்த வியர்வை துளிகளை எப்படி அவங்க மெய்மைப்படுத்தி சிற்பி அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் குறிப்பா பார்க்கணும். புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்திலேயே முழு கவிதையும் அடக்கமாக இருக்கும். ஒரு மூலையில ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், சரிங்களா? அந்த உழைப்பாளிய பற்றிய மிக முக்கியமான பாடல் வரிகள், சரிங்களா? இப்ப வாசிக்கலாம், நீங்க ஒரு முறை கேட்கலாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தங்கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய், வீச்சிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே, சரிங்களா? அவங்கள பற்றி, அந்த தொழிலாளர்களை பற்றி பேசுவதற்கு இந்த அழகிய சொல்லாடல்களை பயன்படுத்தி தமிழை சொல்றாங்க, செந்தமிழே அப்படின்னு சொல்லி தமிழையும் தமிழ் தாயையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கே சொல்றாங்க, சரிங்களா? எளிமையானதெல்லாம் பொருள் நம்மளுக்கு புரிஞ்சிடும். செம்பருதி அப்படின்றது எதை சொல்றாங்க? செம்பருதி, பருதி, கதிரவன், கதிரவன், பருதி அப்படின்னாலும் கதிரவன் தான் வரும், பரிதி அப்படின்னு சொன்னாலும் கதிரவன் தான், சரிங்களா? நம்ம முன்பு படிச்சிருக்கோம், செம்பருதி என்பதும் கதிரவனைத்தான் குறிக்கும், சரிங்களா? அப்ப அந்த மலை மேட்டுல போய் தலை சாய்க்கிறாங்க, அந்த வானம் அவங்களோட கைகள் எப்படி மாறி போகுதுன்னு பார்த்தோம்னா, எப்படி வானம் செக்க சிவந்து இருக்குமோ அது போல இருக்கு, அவங்களோட கைகள்லாம் உழைத்து உழைத்து சிவந்து போயிருக்கு. அப்ப அவங்க உழைக்கும் தொழிலாளர்களோட வியர்வை வெள்ளத்தை விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீச்சிருக்கும் அப்படின்றாங்க. ஒரு அரசனுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை வந்து இங்க பயன்படுத்திருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா, மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ்குயிலே கூவி வா வா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரி வா வா. அப்போ இப்படிப்பட்ட அந்த குணவாய் நம்ம முத்தமிழ வந்து அழைக்கிறாங்க. எப்படி வந்து சிங்கத்து கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச சிங்கம் திறந்து விட்டோட சீறிக்கிட்டு வருமோ அது போல நீ வந்து பாடணும் அப்படின்ற குறிப்பையும் இங்க மெய்மைப்படுத்திருக்காங்க. இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே மிக முக்கியமான வரிகள், சரிங்களா? அப்ப முத்தமிழ் கொடுத்துட்டு தொகை சொற்களை விரித்தெழுதுக அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இயல் இசை நாடகம். அவ்வளவுதான், இயல் இசை நாடகம். இப்ப இதற்கு இலக்கண குறிப்பெல்லாம் பார்க்க போறோம். வியர்வை வெள்ளம் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு, இரண்டாம் வேற்றுமை உருவம் அல்ல உருவகம், உருவகம், சரிங்களா? நன்றி. உருவகத்துல இடம்பெறும் வியர்வை வெள்ளம் என்பது உருவகமே. அந்த வெள்ள வியர்வை அப்படின்னு கூட சொல்லலாம், வெள்ளம் போன்ற வியர்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உவமையில உருவகத்துக்கு அந்த உவமேய முதலாகவும் உவமை பின்னூட்டாகவும் அமையும். அப்ப வியர்வை வெள்ளம் என்பது உருவகமே. நேற்று கூட வினாக்கள் போட்டிருப்பாங்க, பசிக்கயிறு அப்படின்றது உருவகம்தான். நம்ம போய் பசிக்கின்ற கயிறு, பசிக்கும் கயிறுன்னு அந்த இடத்துல சொல்ல மாட்டோம், சரிங்களா? உருவகப்படுத்துறாங்க, பசிக்கயிறு அப்படின்றது உருவகத்துலதான் வரும், வியர்வை வெள்ளம் என்பதும் உருவகத்துலதான் வரும், சரிங்களா? சிவந்து என்பதற்கான இலக்கண குறிப்பு வினையச்சம். வினையச்சம் மற்ற பகுதியில நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம், இதெல்லாம் சொன்னா என்ன சொல்லுவீங்க? பண்பு தொகை சொல்லிடுவோம், சரிங்களா? விம்முகின்ற பகுதி சொல்லுங்க பாப்போம். விம்முகின்ற, விம்மு, விம்மு, இதுதான் நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, அதனால நம்ம பாக்குறோம். வியந்து என்பதில் பகுதி, வியந்து, விய, விய, அதோட நம்ம நிறுத்திக்கணும், சரிங்களா?
புணர்ச்சி விதியில கேட்டிருக்காங்க, எல்லாமே பண்பு தொகைதான். செம்பருதி அப்படின்றத செம்மை கூட்டல்னு பருதி அப்படின்னு பிரிப்போம். அப்ப மை விகுதி போகும், எல்லாமே ஈறுபோதல் விதியும், அது கூட இன்னொரு புணர்ச்சி விதியும் இருக்கும் சரிங்களா. தன்னை எல்லாள் அப்படின்னா தன்னை கூட்டல் அல்லால், ஈ ஐவழி அவ்வும் அந்த விதி படிச்சிருப்போம் இல்லையா, அதுபடி அமையும். செந்தமிழே என்பதும் செம்மை கூட்டல் தமிழே, ஈறுபோதல் விதிப்படியும். முன்னின்ற மெய்த்திரிகள், இதெல்லாம் ஒரு முறை நம்ம முன்பு படிச்சதை எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு பிரிச்சு பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கும் சரிங்களா. இப்ப இந்த பகுதி திறம்பட முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம அடுத்திருக்க கவிதை பகுதியை படிச்சுட்டு இங்க வரலாம், பாடத்துக்குள்ள வரலாம் சரிங்களா. தண்ணீர் இல்லாத தமிழ், தண்ணீர் இல்லாத தமிழ். அப்ப இது எதுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டி அலங்காரத்தோட உரை மேற்கோள் பாடு சரிங்களா. தண்ணீர் இல்லாத தமிழ், தண்டி அலங்காரத்தோட உரை மேற்கோள் பாடல். அது என்ன, எப்பவுமே இல்லாததானே சொல்லுவோம், ஏன் இங்க இல்லாத அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு இலக்கண குறிப்பு சரிங்களா. அந்த இல்லு காணாம போச்சுன்னா இது என்ன இலக்கண குறிப்புல வரும், இல்லாத என்பதற்கு பதில் சொல்லுங்க. ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க இல்லாத என்பது இல்லாத என்று உள்ளது, இடைக்குறை சரிங்களா. நன்றி, இடைக்குறை தான் வரும் சரிங்களா. உதாரணத்துக்கு சொன்னா கண்ணீர் அப்படின்னு சொல்லணும், அந்த காலத்துல கவிஞர்கள் எழுதும் போது கணீர் அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தத்தோட சொல்ற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இன் வந்து காணாம போயிருக்கும். அப்ப அது இதெல்லாம் வரும்னா இடைக்குறையிலதான் வரும். அப்போ தன்னே இல்லாத தமிழ் அப்படின்னு எழுதி இருந்திருக்கலாம், ஆனா இடைக்குறை அந்த குறிப்பை பயன்படுத்தினால இல்லாத தமிழ் அப்படின்றது தலைப்பா இருக்கு சரிங்களா. அது மிக முக்கியமானது, இல்லாத. நம்ம என்ன பண்ணிருவோம், இல்லாத கொடுத்தோம்னா பெயரச்சோம் அப்படின்னு சொல்லி வேகமா போட்டுருவோம். ஏன்னா தகரத்துல முடிஞ்சிருக்கு அ அப்படின்ற ஒளியில இருக்கு இல்லையா, வேகமா கை வந்து பெயரச்சத்துக்கு தான் போகும். அதுக்கு முன்னாடி இல்லு இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துட்டு போகணும் சரிங்களா. இல்லாத என்பது இடைக்குறை. இப்ப இதுல யார் எழுதியிருக்காங்க, உங்களை பற்றின குறிப்புகள் எல்லாம் பார்க்கலாம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பார்க்க போற தண்டி அலங்காரம், மாறனலங்காரம், மாறனலங்காரம், குவளையானந்தம், குவளையானந்தம், இந்த மூணு பேரு யார பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்கன்னா அணி இலக்கணம் பத்தி தான் சொல்லுவாங்க சரிங்களா. அணி இலக்கணம் பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னா ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்கு நம்ம கிட்ட சரிங்களா. இதுல அணிய பத்தி மட்டும் சொல்றவங்க தண்டி அலங்காரம், மாறனலங்காரம், குவளையானந்தம். அப்ப மற்ற நூல்கள் எல்லாத்துக்கும் இலக்கணம் சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். இந்த முத்துவீரியம் கொஞ்சம் புதுசா இருக்கும், முத்துவீரியம். இது எல்லாமே அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள். அப்ப அந்த ஊம் அப்படின்னு வந்தனால இது மற்றதுக்கும் இலக்கணம் கூறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அணி இலக்கணத்தையும், இது என்ன இலக்கண குறிப்பு, அணி இலக்கணத்தையும் எண்ணுமையில இடம் பெறும், எண்ணுமை சரிங்களா. முற்றுமையில வரும் சரிங்களா. எண்ணுமையில நம்மளுக்கு இரண்டு சொல்லாடல்கள் இருக்கணும், இங்க பிரிக்கல, வெறுமனை அணி இலக்கணத்தையும் மட்டும் சொல்றோம், ஒரே ஒரு சொல்லாடல் தான், முற்றுமையில இடம் பெறும் சரிங்களா. நன்றி. அப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க பகுதி தண்டி அலங்காரம் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த பகுதின்னு பார்த்தோம்னா பொருளணியல், பொருளணியல். எப்படி எழுத்து, சொல், பொருள் அப்படிலாம் சொல்றோமோ அதுல பொருளணியல்ல இந்த பகுதி இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரிகளை கூட கொடுத்துட்டு, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி, இது எந்த அணியல்ல இடம் பெற்றிருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா. பொருளணியல் நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தண்டி அலங்காரத்துல மொத்தம் எத்தனை அணியியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொது அணியியல், அத பொதுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சொல், பொருள், பொது அப்படின்னு கூட நினைவு வச்சுக்கலாம். பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் சரிங்களா. இதே மாதிரி இந்த பொதுவியல் அப்படின்றத இதற்கு முன்பு ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோம், பிரிவுகள்ல எதுல படிச்சோம், நன்னூல்ல படிச்சிருக்கோம், நன்னூல்ல படிச்சிருக்கோம், தொல்காப்பியத்துல இருக்காது, நன்னூல்ல படிச்சிருக்கோம். அந்த எழுத்து, பொருள் அப்படின்னு பிரிச்சு எழுதிருப்பாங்களே, எழுத்து, சொல் அப்படின்றதுல
உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உயிரியல் அதுல பிரிச்சிருப்பாங்க. அதுல இலக்கணத்துக்கு தொடர்பா வரும்போது இந்த பொதுவியல் அப்படின்ற நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா. அப்ப கேட்கலாம், இந்த ரெண்டுக்குமே பொதுவானது இந்த பொதுவியல் அப்படின்ற குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. அப்ப தண்டி அலங்காரத்துல அந்த பிரிவுகள் பார்த்தோம்னா பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் சரிங்களா. இதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா தண்டி தான், அவரோட பேரே தான் தண்டி. இவங்களோட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு. அப்ப இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் 12ஆம் நூற்றாண்டுல படிச்சிருப்போம் இல்லையா. யாராச்சும் ரெண்டு பேர் சொல்லுங்க பாப்போம். கம்பர், ஒட்டக்கூத்த, ஜெயங்கொண்ட, அவ்வளவுதான். ஔவையார், புகழேந்தி, புலவர், நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் சரிங்களா. மிக முக்கியமானதான். அடுத்ததாக இப்ப இந்த பகுதி எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா காவிய தர்சம் அப்படின்ற வடமொழியில இருக்க இலக்கண நூலை தழுவி இந்த நூல் எழுதியிருப்பாங்க சரிங்களா. அப்ப இது எந்த வகையான நூல் தழுவி எழுதப்பட்டிருக்கு? தழுவல் நூல். தழுவல் நூல் சொல்லலாம். முதல் நூல் சொல்லுவோமா, வழி நூல் சொல்லுவோமா? வழி நூல். வழி நூல் சொல்லலாம், வழி நூல். அப்ப காவிய தர்சம் அப்படின்ற வடமொழியில இருந்து, அது ரொம்ப முக்கியம் எந்த மொழி அப்படின்னு சரிங்களா. இதுதான் இந்த இதுல இருக்க ஒரு மிக குறுகிய மிக சிறப்பான நூல் குறிப்பு சரிங்களா. இப்ப இந்த பாட்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த பாட்டுல முதல்ல என்ன அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த பாட்டை வாசிச்சோம்னா நம்மளுக்கு ரெண்டு பொருள் படும் சரிங்களா. அப்போ இதுல இடம்பெற்றிருக்க அணி என்னன்னு பார்த்தோம்னா பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி. இது வரைக்கும் வேற்றுமை அணி படிச்சிருப்போம், இதுல பொருள் வேற்றுமை அணி கொடுத்திருக்காங்க. அப்ப இதற்கான விளக்கம் என்னன்னா இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. எப்படி நம்ம சிலேடை அணி பார்க்கும் போது அந்த ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போயிருப்பாங்க சிலேடை அணில, இதுல பொருள் வேற்றுமை அணினா இரண்டு செய்திகளை பத்தி சொல்ல போறாங்க. முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கான ஒற்றுமையை சொல்லுவாங்க, அதற்கு பிறகு வேற்றுமையை சொல்லுவாங்க சரிங்களா. இதுல நம்மளுக்கு வந்து தமிழையும் அந்த மலைப்பகுதிகளையும் கதிரவனையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. தமிழையும் கதிரவனையும் அப்ப கேட்கலாம் நம்மளுக்கு, இந்த தன்னேர் இல்லாத தமிழ் என்பதில் எந்த இரண்டு பொருள்களை வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க, பொருள் வேற்றுமை அணி எதற்கு ஊடாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா தமிழையும் கதிரவனையும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா. அப்ப இந்த பாடலுக்கான வரிகளை பார்த்துட்டு நம்ம அதுக்கான பொருள் பார்க்கலாம். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். அப்ப இதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா மக்கள்னால போற்றப்படுற உயர்ந்த மலை, மலைப்பகுதிகளா இருக்குல்ல இந்த பொதிகை மலை, இறைவனோடு தொடர்புடைய மலைகள்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. அப்ப இதை யார சொல்றாங்க புற இருளை அகற்றுது அப்படின்னா? மலைகளுக்கு இடையே தோன்றுதான் புற இருளை அகற்றுதான், யார பத்தி சொல்றாங்க இந்த வரிகள்? சூரியன். சூரியன் சரிங்களா, கதிரவனை பத்தி தான் சொல்றாங்க சரிங்களா. அவங்க மலைன்னு சொன்ன குறிஞ்சிக்கு போயிட்டாங்க திணைக்குள்ள சரிங்களா. அந்த இருளை அகற்றுவது பார்த்தோம்னா கதிரவன் தான் சரிங்களா. அப்ப அது போல பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை எனும் அகையிருளை போக்குவது எது? தமிழ் சரிங்களா. அப்ப மேல மலை அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு நம்ம கதிரவன் தெரியணும், அந்த இடத்த தெரியும். அவங்க அழகா வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, புற இருளை அப்படின்ற சொல்லிட்டாங்க. அறியாமை அப்படின்றது ஒரு அக இருள்ல இருப்பது, அகத்திற்குள் இருப்பது, அது வந்து தமிழ் தான் போக்குது சரிங்களா. அப்போ இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். தமிழுக்கு தமிழே நிகர் இல்லையா சரிங்களா, அதனாலதான் தன்னே இல்லாத தமிழ். இப்ப எனக்கு நானே ஒப்பில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி பாரதிக்கு பாரதி ஒப்பில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை காட்டிலும் அவர் விஞ்சியவர் அப்படின்றது போல சரிங்களா. அப்ப தமிழுக்கு தமிழே நிகழில்லாம இருக்கு அப்படின்ற சொல்றாங்க சரிங்களா. அப்ப இந்த பகுதியில தமிழையும் கதிரவனையும் சொல்லியிருக்காங்க, மிக முக்கியமான பகுதி சரிங்களா. உயர்ந்தோர் என்பதற்கான இலக்கண குறிப்பு உயர்ந்தோர் சரிங்களா. இதுல நம்மளுக்கு மிக எளிமையான பகுதியா தான் இருக்கு. விளங்கி அப்படின்றத பிரிச்சு எழுதுங்க பாப்போம். பகுபத உறுப்பு இலக்கணம் அதுல எனக்கு பகுதி மட்டும் நீங்க சொன்னா போதும். விலங்கு, விலங்கு கூட்டல் இ அப்படின்னு பிரியும் சரிங்களா. நம்ம அந்த விம்முகின்ற, காண்பிப்போம் அதெல்லாம் பிரிச்சிருப்போம்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான. காண்பிப்போம்ல பகுதி என்ன?
காண்பி காண்பி சரிங்களா. காண்போம் அப்படின்றதுல பகுதி என்ன வரும்? காண்போம் கான் வரும் சரிங்களா. கான் அப்படின்றது நன்ஷு கான் அப்படின்றதுதான் வரும் சரிங்களா. அப்ப இந்த பகுதியில புணர்ச்சி பகுதிகளும் மிக எளிமையா தான் இருக்கு, அதை நீங்க ஒரு முறை பாத்துக்கலாம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள வரலாம் சரிங்களா. யார் எழுதினதுன்னு பாத்தீங்கன்னா தீசு நடராசன் அவங்க எழுதியிருப்பாங்க. தீசு நடராசன் அவர் எழுதினதான் தமிழ் அழகியல் அப்படின்ற பகுதியில இருந்து எடுக்கப்பட்டதான் தமிழ் மொழியின் நடை அழகியல். அப்போ தமிழ் அழகியல் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு சில பகுதிகள்லாம் அப்படியே கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான் தமிழ் மொழியின் நடை அழகியல் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன பண்ணுவார்னா திறனாய்வு கலைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதுல இவரும் ஒரு முக்கியமானவர். நிறைய ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா, அதுல திறனாய்வு கலை அது மிக முக்கியமானது. திறனாய்வு கலைய தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர், அதுல பங்கேற்றவர் அல்லது பணியாற்றவர் கூட கொடுக்கல, அறிமுகப்படுத்தியவர் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ திறனாய்வாளரா தான் இவரை பல பேர் சொல்றாங்க. ஏன்னா நிறைய குறிப்புகளை எடுத்து வரிசை கிரமமா ஆய்வு செஞ்சுதான் நிறைய நூல்கள் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலையும் போலந்து நாட்டில இருக்க வாசா பல்கலைக்கழகத்திலையும் திருநெல்வேலியில இருக்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. பேராசிரியரா பணியாற்றிருக்காங்க சரிங்களா. அப்ப இவங்களோட நூல்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா கவிதை எனும் மொழி, கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, திறனாய்வு கலை, இப்ப நம்ம பார்க்க போற தமிழ் அழகியல், அடுத்ததாக தமிழின் பண்பாட்டு வெளிகள், தமிழின் பண்பாட்டு வெளிகள், மனோன்மணியம் பே சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 90 எல்லாம் போகாது அப்படின்னு நிறுத்திருங்க, விடை வந்துருச்சு அவ்வளவுதான். 1990 சரிங்களா, 90ல்தான் வரும். அப்ப இவங்க நூல்கள் ஒரு முறை பார்த்தலாம். கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழ் பண்பாட்டு, தமிழின் பண்பாட்டு வெளிகள் சரிங்களா. இந்த பாடத்தை வாசிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும் எப்படி வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா சங்க இலக்கிய பாடல் வரிகளை மட்டும் இப்ப நம்ம படிக்க போறோம். அதற்கு பின்பு அதுல முக்கியமான உள்ளூடாக வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம படிக்கலாம் சரிங்களா. அப்ப முதலாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. இது எதுல இடம் பெற்றிருக்குனா தொல்காப்பியம் செய்யுளியல்ல வரும் தொல்காப்பியம். இன்னொரு முறை சொல்றேன், அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. எப்பயுமே இந்த நிலத்தை பத்தி பேசுறது தொல்காப்பியமா தான் இருக்கும். அந்த ஐந்தினைகளை வந்து நாளா பிரிச்சு முதல்ல சொல்லியிருப்பாங்க, தொல்காப்பியம் தான் சரிங்களா. அடுத்த வரிகள் நிறைய தொல்காப்பியத்துல இருந்தா இந்த பகுதி முழுவதுமே இடம்பெற்றிருக்கும். ஆசிரிய நடைத்தே பஞ்சி, ஏனை வெண்பா நடைத்தே கலி. இதுவும் தொல்காப்பியத்துல செய்யுளியல தான் இடம்பெறும். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆசிரிய நடை மாதிரி ஆசிரியப்பா படிச்சோம் இல்லையா, அதே போலதான் வஞ்சிப்பாவும் இருக்குமா, கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போவாங்க. அது போலவே ஏனை அப்படின்னா மற்றைய வெண்பாவாகிய வெண்பாவும் கலியும் சரிங்களா, கழிப்பா படிச்சிருப்போம், இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போவாங்களா. அப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், இந்த ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவோட அடிவரையறை மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்ன? தூக்குல விடையே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், செந்தூக்கு சரிங்களா. அப்ப ஆசிரியப்பாவோட அந்த வரி வடிவம் மாதிரியோ இல்ல வஞ்சிப்பாவோட வரி வடிவம் மாதிரியோ இருந்தா அதை செந்தூக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்பயும் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன் இந்த ரெண்டு பேரையும் தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. அப்ப ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் ஒரு சேர அமையும், வெண்பாவும் களியும் ஒரு சேர அமையும். இதுவும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. அது போல நடைபெற்றியலும் அப்படின்ற வார்த்தையையும் நடை நவின்றொழுகும் இந்த சொற்றொடர்களும் தொல்காப்பியத்துலதான் இருக்கு. நடைபெற்றியலும் நடை நவின்றொழுகும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த நடைபெற்றியலும் அப்படின்றது கிளவியாக்கம், அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா அதுல இடம்பெற்றிருப்பது, கிளவியாக்கத்துல இடம்பெற்றிருப்பது.
தொல்காப்பியத்துல இருக்க அந்த கிழவியாக்க பகுதி. நடை நவின் சொல்லுகும் அப்படின்றது செய்யுளி எல்ல இடம்பெறுது, தொல்காப்பியமே தான் சரிங்களா. அதெல்லாம் முக்கியமான வரிகள். முதல்ல நம்ம தொல்காப்பியமா பார்த்துடலாம். இந்த இரண்டு தகவல் பார்த்திருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு இரண்டு பகுதி தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து புறநானூறு தொடர்பான பாடல் வரிகள். படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக சரிங்களா. இது எதுல வருதுன்னா புறநானூறுல வருது, புறநானூற்றுல இடம் பெற்றிருப்பதுதான் இது சரிங்களா. அது போலவே இன்னொரு புறநானூறு பாடல், நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. நுந்தை அப்படின்றது எந்த இலக்கண குறிப்புல இடம்பெறும்? நுந்தை, நுந்தையின் இலக்கண குறிப்பு துணுக்குகள் தந்துடலாமா? மறு சரிங்களா, எளிமையானதான், படிச்சுக்கோ, நல்ல படிச்ச தகவல் தான். நுண் தந்தை அப்படின்றதான் நுந்தை அப்படின்னு மாறிடுச்சு சரிங்களா. கோயம்புத்தூர் அப்படின்றது எப்படி மாறிச்சு? கோவை, கோவைன்னு மாறிச்சு. செங்கல்பட்டு அப்படின்றது எப்படி மாறிச்சு? செங்கை, செங்கை சரிங்களா. நம்ம திறம்பட தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த நுந்தை அப்படின்றது மறுதான், நுண் தந்தை அப்படின்றது நுந்தைன்னு மாறிடுச்சு சரிங்களா. மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நுவை அப்படின்னா நும் அக்காள்னு சொல்லுவாங்க. நுவை, அவ்வை, தவ்வை, இதெல்லாமே இந்த குறுந்தொகையில இடம்பெறும் வரிகள். செம்புல பெயர் நீ போல அது படிக்கும் போது நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. இந்த வை வந்து வந்துச்சுன்னா அக்கா அவங்கள சொல்லுவாங்க. நுவைனா நும் அக்காள், அவ்வைனா எம்மக்காள், தவ்வைனா நம்மளோட அப்படின்னு சேர்த்து சொல்றது பன்மையில வரும் சரிங்களா. தம் அக்காள் அப்படின்னு வரும். அப்ப இதுவும் புறநானூற்று பாடல் தான். இத போய் குறுந்தொகைன்னு போட்டுறாதீங்க. தந்தைக்கு வந்து புறநானூற்று பாடல் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அது போலவே ஒரு நீண்ட தெரு புறநானூற்று வரிகள் இருக்கு. அதுல இறுதி வரி மட்டும் நம்ம பார்க்கலாம். குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செழினே, குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செழினே. இந்த வரிகளோட தொடக்கம் எப்படி இருக்குன்னா, கடந்தடு தானை மூவிரும் கூடி. சேர சோழ பாண்டியர் மூவரையும் சேர்த்து இந்த பகுதி அமைஞ்சிருக்கும். இதுவும் புறநானூற்று பகுதி தான். கடந்தடு தானை மூவிரும் கூட்டி, உடன் சளிர் ஆயினும் பரம்பு கொளர்கரிதே. முன்னூறு ஊர்த்தே தன் பரம்பு நன்னாடு, முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர், யாமும் பாரியும் உளமே, குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செலினே. அப்படியே வாயிலே நுழையாத வார்த்தைகள் போல இருக்கு. ஆனா மிக முக்கியமானது, இதை வேணா கேட்கலாம். இந்த முன்னூறு அப்படின்ற இடம் பெற்றிருக்கு இரண்டு வரிகளை கூட கேட்கலாம். புறநானூற்று வரிகள் சரிங்களா. இன்னொரு புறநானூற்று வரிகள், இது மிக மிக முக்கியம். என்னன்னா, இடுக வென்றோ சுடுக வென்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இதுவும் புறநானூற்று பாடல் வரிகள். இடுக வென்றோ சுடுக வென்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இதுவும் புறநானூற்று வரிகள். நீங்க ஒரு முறை வாசிங்க, வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வரிகள்லாம் எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்றது தெரியும் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நச்சினையில இடம் பெற்றிருக்க ஒரு வரி. நச்சினையில நீர்படு பசுங்கலம், நீர்படு பசுங்கலம், அந்த நீர்படுகின்ற கலம் அப்படின்னு பொருள்படும். நீர்படு பசுங்கலம் என்பது நச்சினையில் இடம் பெற்றிருக்கும் வரிகள். தொகைநிலை தொகாநிலை தொடர்கள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இடம்பெறுவது. அது போலவே கி ராஜ நாராயணன் அவரோட ஒரு குறு நாவல் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கிடை, கிடை. கி ராஜ நாராயணன் அவங்களோட ஒரு குறு நாவல் என்னன்னு பார்த்தோம்னா கிடை. அப்ப கிடைனா என்ன சொல்லுவாங்க, எதை பத்தி இருக்கும்? பேச்சு வழக்குல கிடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா போட்டு வச்சிருக்காங்க, ஆட்டு ஆடுகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த செம்மறி ஆடு பொதுவாக கிடை போடுவாங்க. வயல்கள்ல வந்து உரங்கள் இடணும், உரம் இடணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டமா அந்த ஆடு வச்சிருக்கவங்ககிட்ட பேசி ஒரு இரண்டு இரவோ மூன்று இரவோ அந்த குட்டிகளை மொத்தமா அந்த ஆட்டுக்கிடைகளை எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அத கிடை அப்படின்னா ஆடு. அந்த ஆடுகளோட அடையாளங்களை பத்தி எழுதியதுதான் இந்த கிடை அப்படின்றது. யார் எழுதியிருப்பாங்கன்னா கீரா, அவங்கதான் எழுதியிருப்பாங்க. கி ராஜ கோபாலன் அவர் தான் எழுதியிருப்பாரு சரிங்களா. எந்த களியில காளைகளோட இனங்கள் பத்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க?
குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்தலா பாலையா? முல்லை. சண்டைக்கு போவாங்க மருதத்துல இருந்து, வச்சிருக்கிறது வந்து முல்லைதான் சரிங்களா. முல்லை களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றது. அப்ப விடையில இதுவும் இருக்கும் குறிப்புல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இன்னும் கூட வேணும்னா பாலை கூட கொடுத்திருக்கலாம். அப்ப முல்லை களி அப்படின்றது நம்ம திறம்பட எடுத்து போடணும் சரிங்களா. இதுதான் நம்ம புத்தகத்துல இருக்க பாடல் வரிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மிக முக்கியமான பாடல் வரிகள் எல்லாம் இங்க பார்த்தாயிடுச்சு. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்க வரிகளுக்கு போலாம். எப்படியெல்லாம் வினாக்கள் அமையும், எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். பொதுவா இந்த பகுதியில எந்த ஒரு கூற்று சொன்னாலும் அது தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கோம். தொல்காப்பியத்தை தான் ரெண்டே சேர்த்து பேசுவாங்க. ஏன்னா தொல்காப்பியம் தான் இலக்கியத்தை பத்தியும் பேசும், இலக்கணத்தை பத்தியும் பேசும் சரிங்களா. பொதுவா இலக்கண நூல் அப்படின்னு சொன்னாலும் இலக்கணத்துக்கு முன்பாகவே இலக்கியங்கள் தோன்றிச்சு இல்லையா. இப்ப இந்த ரெண்டுக்கும் இலக்கணம் வகுப்பது தொல்காப்பியமா தான் இருக்கும். அப்ப வினா எப்படி அமையலாம் அப்படின்னு பாருங்க. அழகியலை உருவாக்குவதற்கு தலம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியம் இலக்கிய மொழியையும் ஒரு சேர பேசுகிறது. மிக முக்கியமானது, அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகிற தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம். இவ்வளவு வரிகள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்ல. தொல்காப்பியம்ன்றது இலக்கணத்தையும் பேசும், இலக்கியத்தையும் பேசும். இந்த ரெண்டையும் பேசினா பொதுவாகவே மொழிய பத்தியும் சொல்லியிருக்கும் சரிங்களா. அடுத்ததாக, எழுத்தையும் சொல்லையும் போன்றே செயலையும் ஒரு உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. எப்படி நம்ம எழுத்து சொல் பொருள்லாம் பாக்குறோமோ அது போல எழுத்து சொல்லையும் செயலையும் ஒரு உள்ளமைப்பா தான் பாக்குதாம். செயல், எழுத்து சொல் செயல் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கலாம். அது போலவே கவிதைய வேறுபடுத்தி காட்டுது. நம்ம பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத மற்ற கலைகளிலிருந்து கவிதையையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. அது மிகச்சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதான் முக்கியமானது. அது போலவே மொழி அப்படின்றது அந்த இலக்கியம் தொடர்பாக தனக்குரிய அழகியல் சாதனமா மாற்ற வேண்டி இருக்கு. எப்படி எதை மாற்றணும்னு கேட்டா மொழிய மாற்றணும். நம்ம மொழிய அதற்கே உரிய இலக்கியம் அமைந்த தனக்குரிய அழகியல் சாதனமா மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கலைகள்லாம் பார்த்தோம்னா இப்படி இலக்கண குறிப்பு படிக்கிறோம் இல்லையா. உவமம், உருவகம், உவமையதான் உவமம்னு சொல்றாங்க. அது போலவே குறிப்பு பொருள்கள், உள்ளுரை உவமம், இறைச்சி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இது போல நிறைய இலக்கணங்கள் அமைக்கப்பெற்றிருக்கு அப்படின்ற குறிப்பும் இடம்பெறுது சரிங்களா. அடுத்ததாக, கவிதை தனம் அப்படின்றத இலக்கிய தனம் அப்படின்னு சொல்லலாம். கவிதை தனம் என்பதை இலக்கிய தனம் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமானது, அந்த இலக்கியத்துக்கே சிறப்பு தருத கவிதை தனம் அப்படின்னும் இலக்கிய தனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் பொருள் பிரிக்கிறனால மொழி சார்ந்த பொருள் மொழி சார்ந்த கலையா மாறிடுது. அப்ப அந்த மொழி சார்ந்த பொருள்கள் எல்லாம் மொழி சார்ந்த கலையாகவும் மாறிடுது. இப்ப நான் சொல்றதெல்லாம் திறம்பட கேட்டுக்காங்க, புத்தகம் இருந்தா குறிச்சுக்கோங்க. வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களா ஒரு முறை வாசிச்சீங்க அப்படின்னா இன்னும் எளிமையா புரியும். ஏன்னா இதுல முக்கியம் பாடல் வரிகள் மட்டும்தான், வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இப்ப நம்ம சொல்ற தகவல் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருவேளை வினாக்கள் கேட்டா அடிப்பதற்கு தான் சரிங்களா. அப்ப இதான் முக்கியமான பகுதி. அடுத்து பார்த்தோம்னா, இந்த தொல்காப்பியம் அப்படின்றது மிகவும் தெளிவாக இலக்கியத்தோட நோக்கம் அப்படி இல்லாட்டி அறவியல் சார்ந்த கருத்து நிலை இதையெல்லாம் சுட்டி காட்டுதான். அது போல அமைந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு விளக்கம் தருது. எதுனா தொல்காப்பியம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடல்ல எந்த நூல் கேட்டாலும் தொல்காப்பியம். நான் கண்ணை மூடிட்டு போடலாம். ஏன்னா தீசு நடராசன் அவர்கள் திறனாய்வு செஞ்சது தொல்காப்பியத்தை வச்சுதான் நிறைய பண்ணிருக்காங்க சரிங்களா. அது போலவே இந்த மாதிரி எல்லா தகவலும் முழுமை பெற்றுச்சுன்னா அத கலை முழுமை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கவிதை எழுதுறது ஒரு கலை தான், அத கலை முழுமை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் சங்க இலக்கியங்கள்ல அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள்லாம் இருக்கும். இதுல அகம், அகம் சார்ந்த அந்த ஐந்திணைகளை பேசுற தொல்காப்பியம் புணர்தல் பிரிதல், நம்ம குறிஞ்சியில தொடங்கி பாழையில முடிக்கிறாங்க அந்த ஐந்தையும் சேர்த்து இன்பம் பொருள் அறம். நம்ம அறம் பொருள் இன்பம் படிச்சிருப்போம் இல்லையா, அதை அப்படியே திருப்பி சொல்றாங்க.
இது எல்லாத்தையும் இணைத்து கூறுகிறது. சரிங்களா, வெறுமனே அந்த ஐந்திணைகளோட பத்தி மட்டும் சொல்லல, அறம்பொருள் இன்பற்ற பத்தியும் அறவியல் லட்சிய பொருள்களையும் கலந்து ஒரு சேர தருகிறது. கூடுதலாகவே பாவினங்களை பத்தியும் பேசும். பாவகைகள் ஆசிரிய முதற்கொண்டு நான்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, சொல்லுங்க பாப்போம் எத்தனை பாவகைகள்னா நான்கு சொல்லிடுவோம். என்னென்ன இருக்கு? அவ்வளவுதான், வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா, இத பற்றியும் தொல்காப்பியம் பேசுது. சரிங்களா, அப்ப அத சொல்றப்பதான் நம்மளுக்கு அந்நில மருங்கின் அறமுதலாக மும்முதற் பொருட்டும் உரிய என்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அறம்பொருள் இன்பம் மும்முதர் அப்படின்னா அந்த மூன்றையும் சேர்த்து சொல்றாங்க. அது கூடவே பாவினங்களையும் சேர்த்து பேசும், மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த நடையியல் அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. நடையியல் அப்படின்னா பாட்டு அல்லது கவிதை எழுதும் போது நடையியல் கூறுகள்ல ஒளி கோலங்களும் சொற்களோட புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானது. அப்ப இந்த நடையியல் எழுதும் போது எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தோம்னா ஒளி கோலங்கள், ஒளிப்பு, ஒளி கோலங்களும் சொற்களோட புலம், எந்த இடத்துல இருந்து சொல்லுவாங்க இல்லையா, சொற்களோட புலம், தொடரியல் போக்கு. தொடரியல் போக்குனா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு செய்தி கொடுத்திருக்காங்கன்னா அடுத்த செய்தி எழுதும் போது மேல சொன்ன செய்தியோட தொடர்பா தான் இருக்கணும். அது ஒரு பக்கமும் அது ஒரு குறிஞ்சியை பத்தி பேசுறது முல்லை பத்தி எல்லாம் வராது. சரிங்களா, தொடர்ந்து ஒரு குறிப்புகள் இருக்கும், அதுக்கப்புறம் தனி தலைப்பு கொடுத்துதான் அடுத்த கவிதை தொடங்கும். அதுதான் தொடரியல் போக்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. அப்ப கவிதையோட இயக்கத்தை தான் நடை அப்படின்னு சொல்றாங்க. இத யாரு சொல்றா அப்படின்னு கேட்டா தொல்காப்பியமும் மற்ற இலக்கண நூல்கள் தான் இந்த குறிப்பை சொல்லுது. சரிங்களா, அடுத்து அந்த ஒளி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒளி கோலங்கள் அப்படின்னா பணுவல் இருக்கும். அந்த பாடல் நம்ம படிச்சிருப்போம், பாயிரம் பணுவல் அப்படின்னு படிச்சிருப்போம், அதுதான் ஒளி பின்னல் அப்படின்னு சொல்றாங்க. ஒளிப்புக்கு ஏற்ற போது அமைத்து பாடுவது. சவுண்ட் எக்ஸ்ப்ளோர் டெக்ஸ்டோன் அப்படின்னு, சவுண்ட் டெக்ஸ்டோர் அப்படின்றது அந்த ஒளிப்பு அப்படின்றதுக்கு பொருள்படும். சரிங்களா, இது மிக முக்கியமான பகுதி தான். இந்த ஒளி கோலங்கள்லாம் சங்க இலக்கிய பாடத்துல அதிகமா இருக்குமா, நம்ம அந்த பாடல்களை வாசிக்கும் போது அப்படியே ஏற்ற இறக்கத்தோட அப்படியே அளபடைகள்லாம் போட்டு சொல்லியிருப்பாங்க. சொல்லிசை, செயலிசை, இன்னிசை, இந்த அளபடைகளோட இருக்கும். அப்போ இந்த ஒளி கோலம் அப்படின்றது சங்க பாடல்கள்ல முக்கியமான ஒன்று. அதனாலதான் நம்ம சந்த நயம் அப்படின்றது கூட படிச்சிருப்போம். இப்ப இருக்க பாடல்கள் சந்தம் பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. சரிங்களா, சங்க பாடல்கள்ல அதிகமாக இந்த ஒளி கோலம் அப்படின்றது இடம்பெற்றிருக்கும். அதுபோல சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கிறது. அப்ப கேட்கலாம், பொருள் அதிகமா இருக்குமா, எழுத்துல அதிகமா இருக்குமா, சொல்லுல இருக்குமான்னு கேட்டா, நம்ம பேசுறதுலதான் அதிகமான உணர்வும் பொருளும் இருக்கும். எழுத்து மொழி சிறந்ததா பேச்சு மொழி சிறந்ததா, அல்லது எப்படி கேட்கலாம், உணர்வு மிக்கது எது? சிறந்ததுன்னு கேட்டா நம்ம எழுத்துதான் சொல்லுவோம். ஏன்னா காலம் தொட்டு தொட்டு நம்ம இப்ப படித்த தகவல்கள் அடுத்து வேணும் அப்படின்னா எழுத்து மொழியை சொல்லுவோம். ஏன்னா அந்த மாற்றத்துக்கு உள்ளாகாம இருக்கும். பேச்சு மொழி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாற் போல மாறி இருக்கும், ஆனா உணர்ச்சி பொருந்தியது பேச்சுதான். அதனாலதான் சொல்றாங்க, சொல்லதான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கு அப்படின்ற குறிப்பையும் சொல்றாங்க. சரிங்களா, அடுத்ததாக தமிழ்ல இருக்க சில தொகை மொழிகள் நம்ம படிச்சிருப்போம். தொக்கி வருவது, மறைந்து வருவது, அதுதான் தொகை மொழிகள் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, நம்ம உதாரணம் சொல்லணும்னா வினைத்தொகை கூட சொல்லலாம். அதுல வந்து அந்த முக்காலத்தை மறைச்சு வச்சிருக்கோம். அதுலதான் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம், நீர்படு பசுங்கலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் நற்றினையில இடம் பெற்றிருக்க மிக முக்கியமான பகுதி. அப்ப தொல்காப்பியம் இந்த தொகைநிலை பற்றி ஏதாச்சும் சொல்லுதான்னு கேட்டா சொல்லியிருக்கு. சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இததான் தொகைநிலை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. சரிங்களா, அப்ப நம்ம இவ்வளவு தொகைநிலை படிச்சிருக்கோம், அது சங்க இலக்கியத்துக்கே ஒரு அடையாளமா இருக்குன்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அது குறிப்பா தொல்காப்பியத்துல எச்சவியல் அப்படின்றதுல இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சங்க இலக்கியத்துல தொகைநிலை வந்து முக்கியமான ஒரு அடையாள பண்பு அப்படின்னு தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கு. சரிங்களா, இது முக்கியமானது. அடுத்ததாக நம்ம பார்க்கணும்னா தொடரியல் வடிவம். ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு நடை எழுதுறோம் அப்படின்னா தொடர்பு ரொம்ப முக்கியம், தொடரியல் வடிவமாக இருக்கணும் அப்படின்றாங்க. மறைத்தாக்கம், இப்ப நாம சொல்றோம் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு அப்படியே போய் சேரணும்,
டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. மறைத்தாக்கம். அப்போ ஒரு பகுதியை வாசிக்கணும்னா இந்த ஆசிரியர் எந்த கருத்தோட்டத்தில் எழுதியிருக்காங்களோ அதே கருத்தோட்டம் நம்ம மனசுக்குள்ளேயும் வரணும். அதான் அப்படியே மறைத்தாக்கம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். நம்மளுக்கு மொழியாக்கத்துல கூட கேட்கலாம் சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா மறைத்தாக்கம். அது முக்கியமா பார்க்கணும். அது போலவே உரைநடை வழக்கு, பேச்சு வழக்கு, இப்படி எல்லாம் நிறைய வழக்குகள் இருக்கு இல்லையா. அதுல அந்த தொடர் அமைப்பு, இப்ப ஒரு வார்த்தை இருக்கு ஒரு தொடர் இருக்குன்னா அது எப்படி அமையணும் சொல்லியிருக்காங்க. எழுவாய் செய்யப்படு பொருள் அடுத்து பயனிலை. எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க பயனிலையை முன்பு போட்டு சொன்னாலும் அது பொருள் மாறாது சரிங்களா. எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இப்படிதான் இருக்கணும். அப்போ இதுதான் மரபுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வார்த்தைகள்ல பேசும்போது எப்படி வேணா பொருள் மாற்றி புரிஞ்சு படிச்சுக்கலாம், ஆனா எழுதும் நடையில இப்படித்தான் அமைய வேண்டும். நம்ம இந்த சொற்களை சீர்பிரித்து நம்ம முழுமையாக சொற்றொடராக்க சொல்றாங்க இல்லையா, அதுல இந்த குறிப்புகள்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக அது போலவே கவிதை அப்படின்றத மறுதலை தொடர். இந்த மாதிரி வரிசை கிரமமா எழுதுற கவிதைய மறுதலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இத இந்த அமைப்பை சரிங்களா. இந்த புறநானூற்றுல இடுகவென்றோ சுடுகவென்றோ அப்படி ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, அது எதை மெய்மைப்படுத்துதுன்னா பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானதை பத்தி இந்த குறிப்புல இடம்பெறுது. அப்ப இந்த வரிகளை கொடுத்துட்டு யாரோட அந்த இறப்பு வந்து சர்ச்சைக்குள்ளானது, யார பத்தி சொல்லிருக்காங்கன்னு கேட்கலாம். நெடுஞ்செழியன், நம்பி நெடுஞ்செழியன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தொடக்கத்துல இருந்து நல்லா பாடிட்டு வருவாரு. ஒரு 20 அடி இருக்கும் ஒரு பாடல், அழகா தொடுக்கப்பட்டு அமைஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த பாடலோட தொடக்கம் என்னன்னு பாருங்க. தொடி உடைய தோல் மணந்தனன். அவங்களோட சிறப்பை பத்திலாம் வரிசையா சொல்லிட்டு வருவாங்க. ஏன் கேக்குறாங்கன்னா அந்த எழுவாய் பயனிலை, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அந்த சொற்றொடர்ல இருக்கும். தொடக்கம் தொடியுடைய தோல் மணந்தனன். இந்த வரியை கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்டா எந்த நூல் சொல்லுவீங்க? அவ்வளவுதான், புறநானூறு தான். மேல இடையில இருக்கு இரண்டு அறிவி கொடுத்திருக்காங்க. இந்த தொடி உடைய அப்படின்றதான் இந்த பாடலோட தொடக்கம். இப்படி அந்த கவிஞர் பாடிக்கிட்டே வராரு. 20 அடியில 17 அடி நல்லா பாடிட்டாரு. கடைசியில 2 அடி தானே சொல்லிட்டு சப்போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மாத்திட்டாரு அந்த வரிகளவே மாற்றி பொருள்படுது. என்னன்னா ஆங்கு செய்பவளெல்லாம் செய்தனன் ஆதலின். பாருங்களேன், ஆதலின்னு தொக்கி நிக்குது இறுதியில. ஆங்கு செய்பவெல்லாம் செய்தனன் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை சொல்லிட்டு எப்படி பொருள் பண்ணா போடா போ, புதைத்தால் புதை, சுட்டால் சுடு அப்படின்றத இதை வலியுறுத்துது இந்த பாடல் வரிகள் சரிங்களா. அப்ப இவ்வளவு நேரம் சரியா 18 அடி வரை வந்தவரு இறுதி 2 அடியில மாற்றி சொன்னனால அது சற்று ஒரு ஐயப்பாடோட அந்த பாடல் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப அந்த பாடல்ல தொடரியல் சார்ந்த வடிவமைப்பு இதற்கு துணை நிற்குது. அப்படிதான் நம்ம பாடலோட வரிகள் எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு இதற்கு பொருள்படும் சரிங்களா. இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த முதல்ல சொன்ன அந்த 18 அடிகளுக்கு முத்தாய்ப்பாக அந்த 2 அடிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மேல சொன்ன எல்லாத்தையும் ஒவ்வொரு வரி புதைச்சா புதைங்க சுட்டா சுடுங்கன்னு சொல்றத 2 அடிகள்ல 18 சேர்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு இதுல பொருள் கொள்ளலாம் சரிங்களா. இதுதான் இந்த பகுதியில மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. பாடல் வரிகள் தான் முக்கியம் சரிங்களா. இப்ப நீங்களா வாசிக்கிறதுக்கு பதிலா நானே ஒரு முறை என்னென்ன உள்ள இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு இப்ப பொருள் பட பொறுமையா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா பொருள் புரியும் சரிங்களா. நன்றி. இப்ப என்ன பார்க்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு விரிவானத்துல தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு பாரதியார் எழுதிய ஒரு கடிதம் இருக்கும் சரிங்களா. இது நம்ம நாளைய வகுப்புலதான் பார்க்க போறோம். இதற்கு கூடாக இன்னொரு கூடுதல் தகவல், கூடுதல் வீட்டு பாடம் என்னன்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்புல இதழாளர் பாரதி அப்படின்ற ஒரு பாடம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பாடத்தையும் இந்த பாடத்தையும் நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வர போறீங்க. கேள்வி கேட்டுட்டு 2வது இயலுக்குள்ள போக போறோம் சரிங்களா. ஏன்னா பாரதியார் பத்தி முன்பே ஒரு ஆகச்சிறந்த ஒரு பகுதி படிச்சிருக்கோம். இன்னும் கூடுதலா நான் படிப்பேன் அப்படின்னா தாராளமா படிச்சுக்கலாம். 6 முதல் 10ஆம் வகுப்புல படிச்ச பாரதியோட பாடல் வரிகளையும் நீங்க நினைவு வச்சுட்டு வந்தாலும் சிறப்பு சரிங்களா. அதுல இருந்து வினாக்கள் இடம்பெறும். பாரதி பத்திய முழு தகவல்களும் நாளைய வகுப்பில் வினாக்களாக இடம்பெறும். ஏன் அப்படின்னா அவ்வளவுதான், இனிமேல் நம்ம பாரதி பத்தி பார்க்க மாட்டோம். இந்த கடிதத்தோட அவர் நின்றுவாரு சரிங்களா.
உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இடையில எடுத்து படிச்சுக்கலாம். அதற்கு சொல்ல புத்தகத்துல நான் சொல்றேன். அப்போ இனிமேல் இவரை பத்தி பார்க்க மாட்டோம் அப்படின்றனால திறம்பட 6 முதல் 12 இருந்தாலும் சரி, கூடுதல் தகவல் நீங்கள் திரட்டி பிடிச்சாலும் சரி, ஒரு மொத்தமாக ஒரு 10 வினாக்கள் மட்டும், பாரதி தொடர்பான 10 வினாக்கள் நாளைய வகுப்பில் முதலில் கேள்விகள் கேட்ட பின்பு அடுத்து 2வது எழுத்துல போயிருவோம். இந்த பகுதி நீங்க தான் படிச்சுட்டு வர போறீங்க. கூடுதலா பாரதி பற்றிய அனைத்து தகவல்களையும் திரட்டி வர வேண்டும். இதுதான் இன்றைய ஒரு சிறு வீட்டு பாடம். ஏன்னா தேர்வுலாம் நெருங்கிருச்சு இல்லையா, அப்ப நம்ம அந்த திருப்புதல் அப்படின்றது மிக மிக முக்கியம். எப்படி இன்னைக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் பத்தி ஒரு முழு தகவலையும் கோர்வையா பார்த்தோமோ, அது போல நாளைக்கு பாரதி. நீங்களே குறிப்பிடுங்க, நிறைய வகுப்புகள் பார்த்திருக்கோம், நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம், நிறைய இணைய வழியிலையும் நிறைய தகவல்கள் இடம்பெறும் பாரதியை பத்தி. திறம்பட குறிப்பெடுத்துட்டு நன்முறையில படிச்சு நாளைய வகுப்பில் நீங்கள் இணையலாம். இன்று விடை பெறுவோம், நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி.